புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உடல் வலிமைக்கு அகத்திக்கீரை, மன வலிமைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தாங்க. உங்கள் உடலையும் மனதையும் வலுவாக்கி உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம், அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா வேலையில் இருப்பாங்க, பார்க்கவும் அம்சமாக இருப்பாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க, எல்லாமே டிக்காக இருந்தாலும் கூட அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க நிறைய தடங்கல்கள், தடைகள், தாமதம் இருக்கும் இல்லைங்களா? இதற்கு உங்கள் ஸ்டைலில் ஒரு எளிமையான பரிகாரத்தோட ஒரு டிப் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த ஜாதகத்தில் 12 கட்டங்கள்னு சொல்கிற போது இந்த 7வது பாவம் வந்து திருமணத்தை குறிக்கிறது. பலருடைய ஜாதகத்தில் என்னாகிறதுனா ஒரு சனி கிரகம் 7வது இடத்துல இருக்கும், ராகு கிரகம், கேது கிரகம் இப்படி இருக்கும், சில நேரங்களில் சூரிய பகவான் இருப்பார். இப்படி இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில் திருமணம் பல வகையில் தடைப்படும், நிறைய பேர் களத்திர தோஷம் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு காரணம், நம்ம பூர்வ ஜென்ம காரணங்களை சொல்கிறோம், பல்வேறு வகையான தடைகள். அப்போ இந்த தடைகள் நீங்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் பாசுரங்களே அவர் அருளி செய்திருக்கிறார். அந்த நாச்சியார் திருமொழிங்கிற ஸ்லோகத்தை கடைகளில் புத்தகம் கிடைக்கும், பக்தி புஸ்தக கடைகளில் அந்த நாச்சியார் திருமொழியை எவர் ஒருவர் காலையிலேயும் சாயந்தரமும் தினமும் வாசித்து வீட்டில் வந்து அந்த பாடல்களை பாடி வருகிறார்களோ அவர்களுக்கு விரைவிலே திருமணம் நிச்சயமாவதை கண்கூடாக பார்க்கலாம். சுப நிகழ்ச்சி கூடி வரும். வீட்டில் என் பையன் செய்ய மாட்டான், என்னுடைய மகள் பாடமாட்டாள் அப்படின்னா பேரண்ட்ஸே அதை பண்ணி பார்க்கலாம், நல்ல பலன் கிடைக்கும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, பண்ருட்டிலிருந்து பன்னீர்செல்வி பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் தங்கச்சிக்காக கேட்கணும். ஓகேம்மா, அவங்க பெயர்? அவங்க பாக்கியலட்சுமி. டேட் ஆஃப் பர்த்? பாக்கியலட்சுமி. டேட் ஆஃப் பர்த் அம்மா? 19/12/1997. ஓகேம்மா, பிறந்த நேரம்? 8:00. ஓகேம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? அதாவது இவங்க பிறந்திருக்கிறதுமா கடக லக்னத்துல பிறந்திருக்காங்கம்மா. கடக லக்னத்துல சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஜாதகத்துல இந்த காரகோ பாபநாஸ்தி அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்குமா. உங்களை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட கேட்டால் விலைக்கு சொல்லியிருப்பாங்கம்மா. ஒரு ஒரு ஜாதகத்தில் 5வது இடத்துல குரு இருந்தால் அது குழந்தை பாதிப்பை உருவாக்குகிறது, 7வது இடத்துல சுக்கிரன் இருந்தால் திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது, எந்த கிரகம் அதற்கு காரணமோ காரகமோ அந்த கிரகம் அமர்ந்தால் பிரச்சனை வரும். அப்படி 7வது இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்து காரகோபாபநாஸ்தி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில ஈகோ, யார் பெரியவர், யார் சொல்கிறது, யார் கேட்கறது அப்படின்னு, அந்த ஈகோ விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் மிக அதிகமாக இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தால் உங்களுடைய அன்பு சகோதரி தன்னுடைய லைஃப்பில் டாமினேட் பண்ணுறதா அவருடைய வாழ்க்கை துணை நினைக்கிறாரு, அதனாலேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. பட் இது எல்லாமே வந்து நீங்கள் கவலைப்படக்கூடிய அம்சங்கள் இல்லைம்மா. இப்போ என்ன ஆகும்னா, குரு பயிற்சி 15 நடக்க போகுதுமா. அந்த குரு பயிற்சியில் இந்த குரு பகவான் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு வருகிறார். அப்போ இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. யார் யாரெல்லாம் துணையை புரிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் சேர்வதற்கு இந்த குரு பகவான் ஒரு வாய்ப்பை தருவார். அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய நிகழ்ச்சிகளில் சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி ஒரு வாய்ப்பை வழங்கும். அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிடணும் கணவன் மனைவி சேர்வதற்கு. நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், என்னுடைய லைஃப் பார்ட்னருடைய மனைவி தான் என்கிட்ட வந்து சேரணும், நான் இறங்கி போக மாட்டேன்னு ஆண் நினைத்தாலும் வாழ்க்கையில் விட வேண்டியதுதான். அதனால் இவர்கள் அனுசரித்து சென்று வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதன் மூலமாக 15 பிறகு கணவன் மனைவி இணைவதற்கு நல்லது ஒரு வாய்ப்பு உண்டாகும்மா. அதற்கு முன்னால் என்ன செய்யணும்னா,
தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம். நாங்கள் திருப்பரங்குன்றத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு வழிபடுவதும் வேலுக்கு அபிஷேகம் செய்வதும் மிகச்சிறந்த முறையில் இவருடைய இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குமா செய்ய சொல்லுங்க. வாழ்த்துக்கள். ஈஜிஓ ஈகோ இருந்தாலே எக்ஸிட் காட் அவுட், கடவுள் வெளியில போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோவை தூக்கி போடுங்க, சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், நம் பையனுக்காக பேசணும். பாலாஜி, ஆயில் நட்சத்திரம், கடக ராசி. ஓகேமா, பாலாஜி சாரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். 1/10/94. 1/10/94. ஓகேமா, பிறந்த நேரம் மாலை 6 மணிக்கு, 5:55. ஓகேமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு பாலாஜிக்காக? அவனுக்கு நல்ல வேலை கொஞ்சம் இதுவா இருக்கும் மேடம், நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப். விரைவிலேயே கிடைக்குமா, கவலையே படாதீங்க சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். பாலாஜி என்ன படிச்சிருக்காருமா? எம்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கான் சார். அதாவது எல்லா படிப்பும் படிச்சு வேலைக்கு திண்டாட வேண்டியிருக்கு இல்லைங்களா? அதுக்கு என்ன இந்த ஜாதகத்துல காரணம் என்ன பாத்தீங்கன்னா, உங்களுடைய இந்த பாலாஜியுடைய ஜாதகத்துல சனிக்கிழமை பிறந்திருக்கிறாருங்கம்மா, ஆயிலிய நட்சத்திரம் அவரு. இவர் ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய லக்னம் வந்து மீன லக்னம். இவருடைய மனசுல ஒரு குழப்பம்மா, இந்த ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க பலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பம் இவருக்கு இருக்கு. இந்த வேலையை ஏற்றுக்கலாமா, நமக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய அமைப்பில் கிடைக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வேலையை தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இது காலம் இல்லை, கால தேச வர்த்தமானங்களை அனுசரித்து தான் எல்லாம் நடக்கணுமா. அதனால என்ன வேலை கிடைத்தாலும் சேரணுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே இவரை இருக்க சொல்லுங்கள். தற்காலிகமாக அது அவருக்கு பல நன்மைகளை பயக்கும். இவர் நல்ல வேலை கிடைப்பதற்கு இவர் என்ன செய்து வரணும் அப்படின்னா, கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லிவாருங்கள். ஒரு அற்புதமான கவசம்மா, மற்ற பக்தி நூல்கள் எல்லாம் பக்தி நூல்கள், ஆனால் கந்தர் சஷ்டி மட்டும் கவசம்ங்கிறோம், அதுவே பாதுகாப்பு நமக்கு. ஆகவே கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி கொண்டிருக்க சொல்லுங்கள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சொல்ல வேண்டும் என்று அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. அப்படி சொல்லி வந்து செவ்வரளி பூக்களினாலே முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வரணும். இவருக்கு நல்ல முறையில் வேலை அமையும், நல்ல வாழ்க்கை அமையுமா. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? கௌசல்யா மேடம். கௌசல்யாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகேமா, அவருடைய பெயர்? பெயர் சாருகேஷ் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 12/6/2004 மேடம். 12/6/2004. ஓகேமா, பிறந்த நேரம்? 9:30 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், மகர லக்னம் மேடம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? ஆல்ரெடி சார் சொல்லியிருக்காரு, கம்ப்யூட்டர் தான் படிப்பானா அவன் மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி அதுதான் இப்ப படிக்கிறான் மேடம், அதுல சந்தோஷம். ரெண்டாவது இப்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருது, சளி பிடிச்சிட்டு பெரிய வியாதியே இல்ல, ஆனா அவனை படிக்க விடாம அந்த சளி மட்டும் போகவே மாட்டேங்குது. அவளையே படாதீங்கம்மா, இதற்கான தீர்வுகளும் சார் உங்களுக்காகவே சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். கேள்வி கேக்குறீங்க, அப்ப நாங்க பதில் சொல்கிறோம். நீ சொல்றீங்க உங்க அன்பு மகன் மாட்டேன்னு சொன்னாரு, கம்ப்யூட்டர் படிப்பை குறிச்சு சொல்லியிருந்தீங்க. இப்ப கண்டிப்பா சார், கண்டிப்பா நீங்க மாட்டேன்னு சொன்னவே அவன் கடைசி நேரத்துல நான் அதுதான் படிப்பேன் அப்படின்னு எடுத்துட்டான் சார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப கண்ணு பாதிக்குது, கட்டி கண் கட்டியா வருது, அப்புறம் சளி ரெண்டு. அதாவதுமா, அப்ப வந்து இந்த பாடம் தான் எடுக்க வேண்டும் என்று இறைவன் அருள் புரிந்தால் அந்த பாடத்தை அவங்க எடுத்தாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்கம்மா. அதற்குதான் இந்த நிகழ்ச்சியை வழிகாட்டுறோம். இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா, இந்த நல்ல நேரம் மனிதர்கள் வாழ்க்கையிலே உருவாக்குவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சிமான், நல்ல நேரத்தை உருவாக்குவதற்காக சொல்லப்படக்கூடிய நிகழ்ச்சி. இதுல பாத்தீங்கன்னா, உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்துல சுக்கர திசை நடக்கிறது. சுக்கர பகவான் வக்கரமா இருக்கிறாரு ஜாதகத்துல. அப்போ ஒரு கிரகம் ரிவர்ஸா இருக்கும்போது, மனிதர்கள் வக்கர புத்தி படைச்சவனின்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி கிரகங்கள் ரிவர்ஸா இருக்கும்போது சில நேரம் நமக்கு அது பாதகத்தை தருகிறது. இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவகங்கை அருகிலே நாட்டரசன் கோட்டை இருக்குமா, அங்க சென்று கண்ணாத்தாளை வழிபட வேண்டும். கண்ணாத்தாளை வழிபட்டு விட்டு வந்தால் நல்ல முறையிலே கண் ஒளி பெறும், கண் பார்வை பெறும், இவருக்கு இருக்கக்கூடிய கண் பிரச்சனைகள் விலகும். ஒரு முறை சென்று நாட்டரசன் கோட்டை செல்லுங்கள், கண்ணாத்தாளை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளையும் அவளே வழங்குவாள். இவருக்கு இந்த கண் பார்வை பிரச்சனைகள் விலகும், நல்ல முறையிலே வாழ்க்கையிலே இவர் ஒளிபெற மேன்மை பெற என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சார், வியாபாரத்துல வந்து எங்களுக்கு செல்வ செழிப்போட பண மழை கொட்டணும் சார். அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல நிறைய பேர் வந்து வியாபாரத்தை தாக்கு பிடிக்க முடியாம அவங்க கடைகளையே மூடக்கூடிய அவல நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இல்லைங்களா. இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு சிறப்பான தீர்வு கொடுங்க சார். அதாவது வியாபாரம் செழிப்பா நடக்கணும் ஒரு புறம்,
இன்னொரு புறத்தில் இந்த பெருந்தொற்று காலகட்டத்திலே வியாபாரிகள் படக்கூடிய வேதனையை பார்க்குறோம்மா. இந்த நடைபாதை வியாபாரிகளில் தொடங்கி பெரிய வியாபாரிகள் வரை படக்கூடிய வேதனைகள் மிக அதிகம். வியாபாரம் செய்ய முடியாமல் நொடித்து போனவர்கள் பல பேர். அதனால் குடும்பத்தை காப்பாற்றணும், ஒருத்தரோடு நின்று போகிறது இல்லை, அந்த குடும்பங்கள் படக்கூடிய வேதனைகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த வியாபாரம் நல்ல முறையிலே நடப்பதற்கு வழிகாட்டுவது என்பது நம்முடைய அவசியமும், நிகழ்ச்சியுடைய அவசியம்னு நான் நினைக்கிறேன். இதற்கு இந்த வியாபாரம் நல்லா நடக்கணும்னா எப்போவுமே என்ன பண்ணணும்னா விநாயகரை வழிபடணுமா. இந்த விநாயகருக்கு என்னென்னா விக்ன விநாயக பாத நமஸ்தேங்கிறோம். எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகுவதற்கு விநாயகர் அருள் புரிவார். இந்த பெருந்தொற்று காலகட்டத்திலே வியாபாரத்தில் இப்போ தடை, அது முழுமையாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கு விநாயகரை வழிபடணும். என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விநாயகருக்கு முன்பாக ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கிட்டோம், அந்த சிகப்பு துணியில் 7 1 ரூபா காசு வச்சுக்கிடணும். 7 1 ரூபாய் காசு வைத்து அந்த அதோட 7 மஞ்சள் மஞ்சளையும் வைத்து அந்த துணியில் சிகப்பு துணியை கட்டி பிள்ளையாருக்கு முன்னால் வச்சிடணும். கணபதி மந்திரங்கள் நமக்கு என்ன சொல்ல தெரியுமோ, இப்போ ஓம் கம் கணபதியே நமகான் சொல்லலாம், ஓம் விநாயகரை போற்றின்னு சொல்லலாம். அருண் தமிழில் இல்லாத மந்திரங்கள் இல்லை. அதாவது ஓம் விநாயகரை போற்றி என்று 108 மந்திரங்களை சொல்லி அந்த விநாயகரை நன்றாக வழிபட்டு விட்டு ஒரு கற்பூர ஆரத்தை வீட்டிலேயே காட்டலாம். அப்படி அந்த கட்டி அந்த சிகப்பு துணியை கொண்டு வந்து இவங்கள் வியாபார நிறுவனமாக இருந்தால் வியாபார நிறுவனத்திலே வாசலில் கட்டி விட்டுறணும். இது என்ன ஆகும்னா வரக்கூடிய தடைகளை எல்லாம் விலக்கி நல்ல இவங்கள் கஸ்டமர்ஸ் வர்றதுக்கும் வியாபாரம் செழிக்கவும் நல்லதொரு வழியாக அமையும். அந்த நீங்கள் காலையில் அந்த கடையை திறக்கிறவங்க முதல்ல அந்த சிகப்பு துணியை, இப்போ நடைபாதை வியாபாரிகளாக இருக்காங்க, அவர்கள் அந்த இடத்துல சிகப்பு துணி பொட்டலத்தை வைத்து மனதிற்குள்ளே விநாயகரை வழிபட்டு விட்டு அப்படி தொடங்குகிற போது வியாபாரம் மிகச் செழிப்பாக நடக்கும்மா. இது பண்டிகை காலங்கள் இருக்கிறது, தசரா காலம் இருக்குது, அதுக்கு தீபாவளி காலம் இருக்கிறது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வந்து அந்த குடும்பங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழணுமா, அதுக்கு இந்த பரிகாரம் நல்ல முறையில் உதவும். தும்பிக்கை மீது நம்பிக்கை வை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? நான் ஹரீஷ் பேசுறேன். தம்பிக்காக கேட்கணும். சொல்லுங்க சார், அவருடைய பெயர்? பெயர் ஹரீஷ். டேட் ஆஃப் பர்த்? 3/5/1994. 3/5/1994. ஓகே, பிறந்த நேரம்? ஆமா மேடம், காலையில 5:10. ஓகே சார், ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மகர ராசி, மேஷ லக்னம், திருவோண நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு அவருக்காக? சார், அவனுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்க மாட்டேது சார். இனிமே என்னைக்கு அரசாங்க வேலை ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கூடிய விரைவிலேயே கிடைக்கும் சார், நம்பிக்கை வைங்க. சார், உங்களுக்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். வணக்கம். அதாவது இவருடைய ஜாதகத்துல என்ன இருக்குன்னா சனி பகவானுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இந்த ஜாதகத்துல இருக்கு. நவ கோள்களில் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் நிறைந்த ஒரு ஜாதகமாக இருக்கிறதுனால இவருக்கு நிறைய தடைகள் வருகிறது. இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுமானனுடைய ஸ்லோகங்கள், அனுமன் ஸ்லோகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லிக்கிட்டே வரணும். அந்த அனுமன் ஸ்லோகங்கள் வைப்பது சொல்வது என்பது மிக சிறந்த வெற்றியை தரும். இப்போ மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, நம்பிக்கை வையுங்கள், நாங்கள் அதுதான் மிக முக்கியம். இந்த ராமாயணத்தில் ராமபுரான் என்ன பண்ணுவார்னா ஆஞ்சநேயர் கொண்டு வந்து கற்களை எல்லாம் கடலில் போடுவார். அப்போது ராமபுரான் வந்து தன்னுடைய பங்குக்கு கடலில் கல்லை போடுவார். இந்த கல் என்ன பண்ணும், மற்றவர்கள் இடக்கூடிய கல்லெல்லாம் அனுமன் இடக்கூடிய கல்லெல்லாம் பூமிக்குள்ளே வந்து அப்படி கடலில் மிதக்குது, ராமர் இடக்கூடிய கற்கள் மட்டும் அப்படியே தண்ணிக்குள்ளேயே போயிருது. என்ன காரணம், ராமனுக்கு ஒரு ஆச்சரியம், பாலம் அமைக்கத்தினால் முடியவில்லையேன்னு. அப்போ ஆஞ்சநேயர் சொல்லுவார், அதில் வரக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை ராமாயணத்தில், உங்களை விட உங்களுடைய நாமத்திற்கு மதிப்பு அதிகம் என்று அனுமன் சொல்வதாக ஒரு வாக்கியம். அப்படி நம்பிக்கை வைத்து இந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடணும். இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பதனால தடைகள் வருகிறது. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனி அருகிலே குச்சனூர்னு ஊர் இருக்கு பாருங்க, அந்த குச்சனூருக்கு சென்று காகம் வாங்கி வைத்து, காக சிலை கிடைக்கும், காகம் வாங்கி வைத்து அங்கே வந்து சனி பகவானை வழிபடணும். அப்படி வழிபடுகிற போது நீங்கள் ஒரு 11 பேருக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணணும். அந்த அன்னதானம் தான் மிகச்சிறந்த வெற்றிகளை தரும், சரிங்களா? தெய்வத்திற்கு செய்வதை விடவும் ஏழைகளுக்கு செய்கிற போது காரியம் மிக விரைவில் நடக்கும். நீங்கள் இணைத்து செய்யுங்கள், காகத்தை வைத்து வழிபடுவதும் அந்த கோயிலில், பிறகு 11 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதையும் செய்தால் இவர் எதிர்பார்க்கக்கூடிய வேலை கிடைக்கும். தனியார் துறையிலே வேலை அமையும், உயர்ந்த வெற்றிகள் அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேம் பாலச்சந்திரன் மேம். சொல்லுங்க சார், எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னது மேம்? ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 1985 மேம். தேதி மற்றும் மாதம் சார்? மாதம் 5/6/1985 மேம். 5/6/85. ஓகே சார், பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து நைட்டு 12:30 மேம், இரவு 12:30. 11:30 12:30. 11:30. ஓகே சார், ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க.
ராஜு வந்து பூரவரம் நட்சத்திரம், தனுசு ராசி. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு? என்னுடைய நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கால் பண்ணிட்டீங்களா? எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் சார், கவலையே வேண்டாம் சார். இப்போ உங்களுக்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். உங்களுக்கு என்ன கேள்விங்கிறத ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. இந்த பொதுவான கேள்வி பொதுவான பதில் என்பது வந்து நாங்கள் சொல்வது உங்களுக்கு உங்களுடைய நோக்கத்தை நிறைவு செய்யுமான்னு தெரியல. அதனால் நேயர்கள் கேட்கிற போது உங்களுடைய குறிப்பிட்ட பிரச்சனைகளை சொல்லி கேட்டால் பதில் சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த அன்பு நேயருக்கு மகர லக்னம், லக்னத்திலே குரு பகவான். இவருக்கு வந்து வரக்கூடிய குரு பயிற்சியை பல நன்மைகளை செய்யும் என்று தெரிகிறது. இவர் வாழ்க்கையிலே எல்லா நலங்களும் உண்டாக எங்களுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேர் சர்மிளா மேடம், சென்னையில இருந்து பேசுறோம். சர்மிளாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகளுக்காக பேசணும் மேடம். ஓகேம்மா, அவங்க பெயர்? அவங்க பெயர் கார்த்திகா. டேட் ஆஃப் பர்த்? 2/7 2008. ஓகேம்மா, பிறந்த நேரம்? விடிய காலையில 1:20 பிறந்தாங்க மேடம். ஓகேம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி ரிஷப ராசி, மிருகசீச நட்சத்திரம். ஓகே, என்னமா கேக்குறீங்க கார்த்திகாக்காக? பொண்ணு நல்லா படிக்கணும் மேடம், படிப்புல அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. மகிழ்ச்சிமா, மேஷ லக்னத்துல இவங்க பிறந்திருக்கிறாங்கம்மா, ரிஷப ராசி, மிருகசீச நட்சத்திரம். இதுல என்ன கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குமா. அந்த அஷ்டமத்து சனியினாலேதான் இவங்களுக்கு பல்வேறு வகையான கஷ்டம். அதனால இவங்க ஜாதகத்துல இப்ப என்ன தடைகள் இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த அஷ்டமத்து சனி வந்து இவர்களுக்கு சில பாதிப்புகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற போது இந்த சனி பகவானுடைய விளக்கு, அதாவது திருக்கணிதப்படி அவர் விலகிவிட்டாலும் சிலருக்கு இந்த வாக்கியத்தின்படி அவர் அஷ்டமத்து சனியாக இருக்கு, அந்த பிரச்சனையிலே இருக்கிறார். 2021 ஒரு மெல்ல நம்பிக்கை வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக பெருமாளை வழிபடணுமா, விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்லி வரணும். உங்கள் மகளுக்காக நீங்க சொல்லுங்க, ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படட்டும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, மகளுடைய மனதிலே ஒரு தெளிவு இல்லை, குழப்பம் இருக்கிறது. ஆனால் குழந்தையுடைய சின்ன குழந்தை அது, அதனால மிகப்பெரிய அழுத்தங்களை நம்ம கொடுத்துடக்கூடாது. அவர்களுக்கு வந்து காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அப்படின்னு மகாகவி பாரதி எழுதுகிறார். அதனால நல்ல அவர்களுடைய போக்கிலேயே சென்றவர்களை படிக்க வைக்கணும். படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை இல்லை என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்ளணும், குழந்தைக்கும் சொல்லணும். படிப்பையும் கொடுங்கள், அவர்களுக்கு மனதில் கொஞ்சம் அவங்க நினைக்கிறாப்புல போக்கிலையும் கொண்டு போங்க, நல்ல முன்னேற்றம் வரும். குழப்பங்கள் விலகி நன்மைகள் வர விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல சொல்லுங்க. அடுத்த ஆண்டிலிருந்து இவர்களுக்கு மெல்ல மெல்ல ஒரு மாற்றம் வருமா, நல்ல படிப்பு அமையும், வாழ்த்துக்கள்மா. பணத்தை தேடி நாங்க யாரும் போக கூடாது சார், எங்களை தேடி பணம் ஓடோடி வரணும், வந்த பணம் எங்க கூடவே இருக்கணும் சார், அதற்கும் ஒரு வழிமுறை கொடுங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது பணம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது. நீங்க மடங்கள் நடத்தினால் கூட நடத்துவதற்கு பணம் வேணும், அப்படிப்பட்ட காலகட்டம் இது. அதாவது ஒரு நல்ல பணம் வரணும், அதுக்கு நமக்கு வசியமாகணும் அந்த பணம் அப்படின்னா, அதற்கு மிக எளிமையாக இவர்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் என்ன பார்த்தீங்கன்னா, பணம் வசி வசி ஸ்வாகா என்ற மந்திரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். அது என்ன செய்யணும்னா, வசம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வசம்பை எடுத்து வைத்துக் கொள்ளணும். அந்த வசம்பை வைத்துக்கொண்டு உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்கள் வீட்டிலேயே திருவிளக்கு முன்பாக நின்று கொண்டு ஓம் பணம் வசி வசி ஸ்வாகா என்று 16 சொல்லணும். இது காலையில் 1 மாலையில் 1 என்று 2 சொல்லலாம். இப்படியாக நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வரணும், கையில் வசம்பை வச்சுக்கிட்டு சொல்லணும். வெளியிடங்களுக்கு வேலைக்கு செல்கிற போது கூட அந்த வசம்பு எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், பர்சனில் வச்சுக்கலாம், வைத்துக்கொண்டு உங்கள் காரியங்கள் செய்ய புறப்படலாம். பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில் பணம் வருமானம் எதிர்பார்க்கக்கூடிய இடங்களிலே இந்த வசம்பை வைத்துக்கொண்டு, நீங்கள் மந்திரம் சொன்ன அந்த வசம்பு இருக்கிறதுலே அதை வைத்துக்கொண்டு இருக்கிற போது அது பணத்தை வசியப்படுத்தி கொடுக்கறது, பணத்தை ஈர்த்து கொடுக்கறது. ஆகவே பணம் உங்களை நோக்கி வருவதற்கு இந்த பணம் வசி வசி ஸ்வாகா என்ற அந்த மந்திரத்தை பயன்படுத்தணும். வசம்பை வைத்துக் கொள்ள வேண்டும், உலகம் உங்களுக்கு வசியப்படும். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். ராஜேஸ்வரியம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? குடும்பத்துக்காக கேக்குறேன் மேடம். ஓகேம்மா, யாராவது ஒருத்தர் குறிப்பா சொல்லுங்களேன், ஏன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் வேணும். பொண்ணுக்காவணி மேடம். ஓகேம்மா, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22/5/98. 22/5/98. ஓகேம்மா, பிறந்த நேரம்?
11:55 வெள்ளிக்கிழமை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஓகே ராஜஸ்ரீ அம்மா, என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக? சொந்த வீடு வாங்கிருக்கோம் மேடம், சின்ன வீடு அது. சரிங்கம்மா, பெருசா கட்டணும், நாங்க 5 வருஷமா பாக்குறோம், அது முடியல. ஓகே அம்மா, கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. இதுதான் காரணம் தாமதமாக வீடு அமைவதற்கு. நீங்க எதிர்பார்க்கிறாமல் பெரிய வீடு அமையறதுக்கு அந்த காலகட்டம் ஆகும்மா. சீக்கிரம் வீடு அமைய வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு பால்ல குங்கும பூ இட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வரணும். அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் 18 செவ்வாய்க்கிழமைகள் முருகனுக்கு பாலிலே நீங்கள் குங்கும பூ இட்டு அபிஷேகம் செய்து வந்து குடும்பத்தினர் பெயரில் அர்ச்சனை பண்ணணும். யார் பேரில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணும். அப்படி செய்து கொண்டு வந்தால் நல்ல முறையில் வீடு அமையும்மா. இது இவங்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த முறையிலே நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல முறையில் வீடு அமையும், வீடு வாசல் அமையும், யோகம் உண்டு. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நாங்க எல்லாருமே சந்தோஷமா செல்வ செழிப்போட வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள், தொலைபேசி வழியாக பெற விரும்பக்கூடியவர்கள் போதிய கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியாக முன்னணி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.